ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரீம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய், ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 8 துருவ மகாராஜா வனம் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் 58. பரிச்சர்யா பகவதோ யாவத்ய பூர்வ சேவிதா தா மந்த்ர ஹிருதயேனைவ பிரயுஞ்சியான் மந்திரமூர்த்தையே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பரிச்சர்யா தொண்டு, பகவத முழுமுதற் கடவுள், யாவத்ய அவை குறிப்பிட்டிருக்கின்றபடி, பூர்வ சேவிதா முந்திய ஆச்சாரியர்களினால் பரிந்துரைக்கப்பட்டதும் மற்றும் அவர்களால் செய்யப்பட்டதும், தா அந்த மந்திர மந்திரங்கள், ஹிருதயேன இதயத்தினுள் ஏவ உறுதியாக, பிரயுஞ்சியாத் ஒருவன் வழிபட வேண்டும், மந்திரமூர்த்தையே மந்திரங்களுக்கு அவர் வேறானவர் அல்ல. டிரான்ஸ்லேஷன். ஒருவன் முந்தைய ஆச்சாரியர்களின் காலடிகளை பின்பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சாதனங்களுடன் முழு முதற் கடவுளை வழிபட வேண்டும், அல்லது மந்திரங்களுக்கும் தனக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லாத முழு முதற் கடவுளை மந்திரங்களை உச்சரித்து தன் இதயத்தினுள் வழிபட வேண்டும். பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபா. பகவானின் உருவினை குறிப்பிடப்பட்டிருக்கும் சாதனங்களுடன் வழிபட முடியாதவர்கள் தங்கள் மனதில் பகவானின் திருவுருவத்தினை தியானம் செய்து கற்பனையில் சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கும் பூக்கள், சந்தனம், சங்கு, குடை, சாமரம் முதலியவற்றை சமர்ப்பித்து வழிபடலாம் என்று இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அனைத்தையும் அர்ப்பணித்து 12 எழுத்து மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பதை உச்சரித்து தியானம் செய்ய வேண்டும். மந்திரத்திற்கும் முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணருக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாததினால் ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் உருவத்தினை மந்திரத்துடன் எந்தவித ஜடப்பொருள் சாதனங்களும் இல்லாமலேயே வழிபடலாம். மனதினால் பகவானை வழிபட்ட அந்தணன் பற்றி பக்தி ரசாமிருத சிந்துவில் வரும் கதையினையும் இது தொடர்பாக எண்ணி பார்க்க வேண்டும். ஜடப்பொருள் சாதனங்கள் இல்லையென்றாலும் ஒருவன் அவற்றை அர்ப்பணிப்பதாக நினைத்து மந்திரத்தினை ஓதி வழிபட வேண்டும். இவையே பக்தி தொண்டு முறையின் முற்போக்கான ஆற்றல் வாய்ந்த சக்திகளாகும். பதங்கள் 59-60. ஏவம் காயேன மனசா வச்சசா ச மனோகதம் பரிச்சர்யமானோ பகவான் பக்திமத் பரிச்சர்யயா பும்சாம் அமாயினாம் சம்யக் பஜதாம் பாவவர்தன ஸ்ரேயோ திசதி அபிமதம் யத் தர்ம ஆதிஷு தேஹினாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறு, காயேன உடலினால், மனசா மனதினால், வச்சசா வார்த்தையினால், ச மேலும் மன கதம் பகவானை நினைப்பதினால், பரிச்சரியமான பக்தி தொண்டில் ஈடுபடுவது, பகவான் முழுமுதற் கடவுள் பக்திமத் பக்தி தொண்டிற்குரிய ஒழுங்குமுறை விதிகளின்படி பரிச்சரியையா பகவானை வழிபடுவதினால், பும்சாம் பக்தனின் அமாயினாம் உளப்பூர்வமாகவும் உண்மையுடனும், சம்யக் நிறைவாக, பஜதாம் பக்தி தொண்டில் ஈடுபடுதல், பாவவர்தன பக்தனின் மெய்மறத்தலை அதிகரிக்கச் செய்யும் பகவான்,
ஸ்ரேய இறுதி லட்சியம், திசதி அருளுதல், அபிமதம் விருப்பம், யத் அவை போன்று தர்ம ஆதிஷு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளம் சம்பந்தப்பட்ட தேகினாம் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் டிரான்ஸ்லேஷன். இவ்வாறு ஒருவன் பகவானுக்குரிய பக்தி தொண்டினை உளப்பூர்வமாகவும் உண்மையாகவும் தனது மனம் வார்த்தை உடலினால் பக்தி முறைகளுக்குரிய செயல்களில் தன்னை இணைத்து கொண்டு பக்தி தொண்டு புரிவதில் ஈடுபடுவான் என்றால் அவன் விருப்பத்திற்கேற்ப பகவான் அவனை ஆசீர்வதிப்பார். ஒரு பக்தன் பௌதீக தர்ம நெறி, பொருளாதார வளர்ச்சி, புலன் நுகர்ச்சி அல்லது பௌதீக உலகிலிருந்து விடுதலை போன்றவற்றை விரும்பினாலும் அவனுக்கு அவை அருளப்படும். பர்பட் பை ஷீல பிரபா. ஜெய் ஷீல பிரபாத். பக்தி தொண்டு என்பது அத்தனை ஆற்றல் வாய்ந்ததாகும். ஒருவன் பக்தி தொண்டு புரிந்தான் என்றால் அவன் விரும்பும் எந்த வரத்தினையும் முழுமுதற் கடவுளிடமிருந்து பெறலாம். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பௌதீக உலகத்திடம் அதிக பற்றுடையவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறு அவர்கள் பௌதீக நன்மைகளான தர்மம் மற்றும் அர்த்தம் போன்றவற்றின் மீதுள்ள விருப்பத்தினால் சமய வழிபாட்டு முறைகளை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 8 துருவ மகாராஜா வனம் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 58 59 60 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.